கிலோ 6 ரூபா 50 பைசா 20 கிலோன்னா 130 ரூபாய்க்கு மாட்டுக்கு புல் தீவனம் வந்துடுது அப்படிங்கிறது யாருனாலும் இதை வந்து பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான பிஸ்னஸாக தான் இருக்குது. மாட்டுக்கு நிறையா கொடுக்குறோம், ஆடுக்கு தேவையான அளவு கொடுக்கலாம். ஆடு நல்லா சாப்பிடு, நல்லா க்ரோத் இருக்குது, வெயிட் கெயின் நல்லா இருக்குது. அதில் குதிரைக்கு கொடுக்குறோம், ஒட்டகத்துக்கு கொடுக்குறோம். வந்து எல்லா ஃபார்மருக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல எங்களுடைய இந்த ஒரு லட்சியமே. இதை வந்து இவ்வளவு நம்ம டீப்பாக இறங்கி பண்ணுற காரணம் அதுதான். இன்றைக்கி நான் என் ஃபார்மில் 150 அனிமல் வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி 150 அனிமலுமே நம்மளுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் தரக்கூடிய அனிமலாக வச்சுருக்கோம். ஃபார்மருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பங்கர் அமைச்சு அது மூலயமா நாங்கள் 20 டன் 30 டன் 50 டன் ஒரு நாளைக்கு 250 டன் வரைக்கும் நாங்களால் வந்து கொடுக்க முடியுது. மிக்சிங்குங்கிறது எதுவுமே கிடையாது. ஃபர்மண்டேஷன் ஆகிறதுக்குங்கிறதுக்கு இது ஸ்பெஷலாக நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. எங்களுடைய நோக்கம் நேச்சுரல் ஃபுட்டாக மாட்டுக்கு கொடுக்கணும், அனிமல்ஸ் கொடுக்கணும், மாடு ஆடு எல்லாமே நேச்சுரலாக சாப்பிடணும் அப்படிங்கிறது. இதை கெட்டு போகாமல் பதப்படுத்தி வைக்கிறதுக்காக ஏர் ட்ரீட் பண்ணுறோம். ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 9 to 12% வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம மற்ற அடர்த்தி வந்தனுடைய காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 50% வரைக்கும் நம்மளுக்கு குறையுது. நேயர்களுக்கு ஒரு அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கொடிசியால் நடக்கக்கூடிய இந்த ஒரு மாபெரும் விவசாய கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு தேவையான அனைத்துமே வந்து இங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து மாடு வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், ப்ளஸ்ஸு நீங்கள் நிலம் அதிகமாக வச்சுருக்கலாம். ஸோ டிராக்டர்லேருந்து இங்கே தீவனம் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைலேஜின்ற ஒரு தீவனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து மாட்டு பண்ணை வைக்கிறாங்க, ஆனால் இந்த காலத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவனம் வந்து பற்றாக்குறையாக ஆகிப்போகுது. ஸோ நிறைய தீவனம் காஸ்ட்டும் ரொம்ப ஏற்றிட்டாங்க. ஸோ இவர் வந்து ஒரு தீவனம் வந்து இவராக மேனுஃபேக்சரிங் பண்ணி, ஸோ ஃபார்மர்கிட்டையும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்கக்கிட்டையும் போயிட்டு கலெக்ட் பண்ணி இவர் வந்து மிக்சிங் பண்ணி எல்லா ப்ராசஸும் பண்ணி இது பண்ணுறாரு. இந்த சைலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் மூலமா ப்ரோட்டீன் சத்து வந்து நிறைய கிடைக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களோட பேர், உங்கள் ஃபேக்ட்ரி எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகப்படுத்தி. என் பேர் பாலசுப்ரமணியன். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு சூலூர் தாலுக்கா ஜல்லிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் எங்கள் ஒரு ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கு. ஓகே ஓகே. இப்போ ஸ்டால் எங்கே சார் போட்டிருக்கீங்க? இந்த கொடிசியாவளம். கொடிசியாவளம் கோயம்புத்தூர். ஓகே சார். மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி சார்? நல்லா இருக்குங்க, நல்லா ரெஸ்பான்ஸு, என்கொயரி நிறையா இருக்குது. ஓகே ஓகே. இப்போ எதனால் நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க சார்? உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல போனால், நான் ஆல்ரெடி டைரி ஃபார்ம் வச்சுருக்கேன். ஓ, நான் முதல்ல சொல்ல போனால் நான் ஒரு ஃபார்மர், விவசாயி. அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைரி ஃபார்ம் வச்சுருந்தோம். இதுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள். ஃபர்ஸ்ட் டைரி ஃபார்ம் இருக்கும்போது சரியான லாபம் இல்லாமல் கரெக்டான தீவனம் கொடுக்க முடியாமல் ஒரு சூழல் இருக்கும்போது இந்த சைலேஜுக்கு நாம் மாறலாம் அப்படின்னு சொல்லி நான் இது சம்மந்தமாக வெளியிலலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல எங்களுடைய ஃபார்முக்கு போட்டேன். ஒரு 1 இயர் போட்டப்போ எனக்கு ஒரு நல்ல லாபகரமாக இருந்ததுனால இதை வெளியில் வந்து மற்ற ஃபார்மர்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் இதை கொண்டு வந்தோம். ஓகே சார். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு வளர்ப்பில் வந்து வராங்க, ஆனால் தீவனம் வந்து பற்றாக்குறையாகுது, தீவனம் விலை ஏற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கான ரீசன்ஸ் எதனா இருக்காங்க? அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்குண்டான காரணம் என்னென்னா, முழுசாக வந்து ஃபீட் அவுட் சோர்சிங் பண்ணுறது ஒரு காரணத்தினால தான். அவுட் சோர்சிங் பண்ணுறப்போ இந்த சைலேஜு காட்டிலும் மற்ற ஃபீடு போகும்போது காஸ்ட் அதிகம். ஆமாம். அதிகமாக வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வர்ற ஈல்டில் இந்த காஸ்ட்டு வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ண முடியறதில்ல. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த சைலேஜ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி பண்ணுது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு 10 to 15% மில்க் ஈல்டு கூட வருது, அதுக்கப்புறம் ஃபேட்டஸ் நெப்பில் வந்து 0.5% வரைக்கும் கூட வருது. அப்போ இதெல்லாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, இது அடிஷனலாக வரக்கூடிய காஸ்ட்டு இந்த வாங்கி போடுற தீவனத்துக்கு அதிகமாக நம்மளுக்கு லாபம் வரக்கூடியது. இது அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய தீவனம் எதுவுமே நம்ம கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குது. இதை வந்து எல்லா ஃபார்மருக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல எங்களுடைய இந்த ஒரு லட்சியமே. இதை வந்து இவ்வளவு நம்ம டீப்பாக இறங்கி பண்ணுற காரணம் அதுதான். இன்றைக்கி நான் என் ஃபார்மில் 150 அனிமல் வச்சுருக்கேன்னா, இன்றைக்கி 150 அனிமலுமே நம்மளுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் தரக்கூடிய அனிமலாக வச்சுருக்கோம். இதை வந்து எல்லா ஃபார்மருக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். ஓகே சார். இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நீங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங்கிறது வந்து நாங்கள் 100 கிலோ பேலு, 65 கிலோ பேலு, 50 கிலோ பேக்கு, ப்ளஸ் வந்து ஃபார்மருக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், அதாவது வந்து ஜாப் பண்ண க்ரீன் மெட்டீரியலை அப்படியே ஃபார்மருக்கு கொடுக்குறோம். இதனுடைய நோக்கம் வந்து நம்ம பேக் விற்கிறோம், பேல் விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் அவங்களுக்கு ரேட்டு கம்மியாக கொண்டு போய் சேர்த்தணும். ஒரு ஃபார்மர் வந்து ஒரு கிலோ வந்து நம்ம 6 ரூபா 50 பைசாக்கு விற்கிறத 4 ரூபா 50 பைசாக கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அப்படி நாங்கள் ஃபார்மருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பங்கர் அமைச்சு அது மூலயமா நாங்கள் 20 டன் 30 டன் 50 டன் ஒரு நாளைக்கு 250 டன் வரைக்கும் நாங்கள் வந்து கொடுக்க முடியுது. ஓகே சார். இப்போ இந்த சைலேஜ்னால் என்ன, அதில் வந்து என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள்
ஒரு மூட்டையா வந்து தயார் பண்றேன். சைலேஜ் அப்படிங்கிறது ஊர்காய்ப்புல். ஊர்காய்ப்புல அப்படிங்கிறது வந்து புளிக்க வைக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிக்சிங்குங்கிறது எதுவுமே கிடையாது. ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்குங்கிறதுக்கு இது ஸ்பெஷலாக நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. எங்களுடைய நோக்கம் நேச்சுரல் ஃபுட்டாக மாட்டுக்கு கொடுக்கணும், அனிமல்ஸ் கொடுக்கணும், மாடு ஆடு எல்லாமே நேச்சுரலாக சாப்பிடணும் அப்படிங்கிறது. இதை கெட்டு போகாமல் பதப்படுத்தி வைக்கிறதுக்காக ஏர் ட்ரீட் பண்ணுறோம். மற்றபடி இதில் மிக்சிங்கிறது எதுவுமே கிடையாது. இதில் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 9 to 12% வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம மற்ற அடர்த்தி வந்தனுடைய காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 50% வரைக்கும் நம்மளுக்கு குறையுது. இப்போ நீங்கள் இது என்னென்ன பயிரோட இதெல்லாம் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணுறீங்க? மக்காச்சோளம் ஒன்லி மக்காச்சோளம் கான் சைலேஜ் மட்டும்தான். சைலேஜில் பெஸ்ட்டு வந்து கான் சைலேஜ் மட்டும்தான். ஓகே. மற்ற எல்லா விதத்துலையும் சைலேஜ் பண்ணலாம். பட் இந்தளவுக்கு ப்ரோட்டீனோ நம்மளுக்கு மில்க் ஈல்டு வரக்கூடிய அளவுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. ஒன்லி கான் சைலேஜ் மட்டும்தான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணும். இந்த சைலேஜ் என்ற தீவனத்தை எந்தெந்த அனிமல்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம்? சைலேஜ் என்ற தீவனம் நாம் கொடுக்குற பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மாட்டுக்கு நிறையா கொடுக்குறோம். ஆடுக்கு தேவையான அளவு கொடுக்கலாம். ஆடு நல்லா சாப்பிடு, நல்லா க்ரோத் இருக்குது, வெயிட் கெயின் நல்லா இருக்கிறதுல. ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து குதிரைக்கு கொடுக்குறோம், ஒட்டகத்துக்கு கொடுக்குறோம். இது சம்மந்தம் இதெல்லாமே எடுத்துக்குது. நாங்கள் அடுத்து முயலும் கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது பசுமாட்டுக்கு கொடுக்குறப்போ எந்த மாதிரியான ரேஷியோ ரேஷியோவில் கொடுக்கணும்? பசுமாட்டுக்கு கொடுக்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஈல்டு வர்றதை பொறுத்து. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி ஒரு 20 லிட்ரு கரக்கூடிய அனிமலுக்கு வந்து பர் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சைலேஜே கொடுக்குறோம் அப்படின்னா 20 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். 20 கிலோ கொடுத்தாலே நார்மலாக வந்து நல்லா ஜெர்சி ஹெச்எஃப் நல்லா மாடு ஒரு 20 to 22 லிட்ரு மில்க் கெப்பாசிட்டி இருக்கிற அனிமலுக்கு வந்து 20 கிலோ கொடுத்தா போதும். இதே கண்ட்ரி அனிமல்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு 12 கிலோ. ஓகே. இப்போ இதை இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து பசுமாட்டில் இதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கான ரிசல்ட்லாம் எப்படி சார்? நல்லா இருக்குங்க. அதாவது வந்து புதுசாக அனிமல் வாங்குறவங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறது இதுதான். ஏன்னா இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மெட்டீரியலாக இருக்கட்டும், க்ரீனாக இருக்கட்டும், எதை வாங்கினாலும் இந்த காஸ்ட்டோட இது மேட்ச் பண்ணவே முடியாது. அப்போ புதுசாக அனிமல் வாங்குறவங்களுக்கு இதனுடைய நல்ல லாபம் தெரியும். ஒரு கிலோ 6 ரூபா 50 பைசா 20 கிலோனா 130 ரூபாய்க்கு மாடு குளுத்தியவனா வந்துடுது அப்படிங்கிறது யாருனாலும் இதை வந்து பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான பிஸ்னஸாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் மக்காச்சோளம் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சைலேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக. ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்காங்க ஃபார்மர்ஸ். இப்போ அவங்க காண்டாக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு 5 ஏக்கர்ஸ் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணித்தரேன், என்கிட்ட இந்த ரேட்டுக்கு வாங்கிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படி அக்செப்ட் பண்ணி? கண்டிப்பாக எடுத்துக்கோ. அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் எங்கேருந்தாலும் எடுக்கிறோம். ஓ, நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஏரியாவிலையும் நம்ம மிஷின் வச்சுருக்கோம். எந்த ஏரியாவில் எந்த ஃபார்மர் கூப்பிட்டாலும் இதில் எங்களுடைய நோக்கமே ஃபார்மருக்கு நல்ல ரேட்டு போய் சேரணும். ப்ளஸ் டைரி ஃபார்மருக்கும் நல்ல குவாலிட்டி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கமே. அதனால் எங்கேருந்து கூப்பிட்டாலும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோம். ப்ளஸ் நாங்கள் கர்நாடகாவிலேருந்து எடுக்கிறோம், தமிழ்நாட்டில் எங்கேருந்தாலும் எடுத்துக்கணும். ப்ராப்ளம் சரிங்க. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ கஸ்டமர்ஸ் உங்களுக்கு? கரண்ட்டில் வந்து கஸ்டமர்ஸுங்கிறது காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 அனிமல்ஸுக்கு நாங்கள் வந்து இப்போ சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஒரு டோட்டலாக வந்து நாங்கள் கொடுத்து ஒரு 6000 அனிமல்க்கு ரெகுலராக வந்து ஓரளவுக்கு நாங்கள் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். சரிங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுத்தோரட்டு நிறைய மாடு இருக்கிறதுனால டீலர்ஷிப்பும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க டீலர்ஷிப் வாய்ப்பு கம்பெனியில் கிடைக்கும். கண்டிப்பாக இப்போ கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 30+ டீலர் இருக்காங்க. 30க்கு மேற்பட்ட டீலர்கள்லாம் இருக்காங்க. மினிமம் குவான்டிட்டிலேருந்து ஹையர் குவான்டிட்டி வரைக்கும் பர் மந்த் 250 டன் பண்ணக்கூடிய டீலர்லாம் நம்மகிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க. டீலர் வந்து குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரேட் கொடுக்குறோம். ஓகே சார். இப்போ வீடியோ பார்க்குறவங்களும் இந்த கொரியர் மூலமா அனுப்ப முடியுமா ஒரு மூட்டை அந்த மாதிரி? கண்டிப்பாக அனுப்பி. ஒரு மூட்டையிலேருந்து எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறோம். அதாவது எங்களுடைய ஃபேக்ட்ரி வந்து வில்லேஜில் இருக்கிறதுனால அவங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் வேரியேஷன் வரும். பட் அதை ஓகே அப்படின்னா நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் தயார். ஓகே. ஒரு மூட்டை ப்ரைஸ் எவ்வளோ சார்? இப்போ ஒரு மூட்டை ப்ரைஸ் ரீட்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீலர்ஷிப் ரேட்டு டீலர் வந்து அவங்க குவான்டிட்டி பொறுத்து. அவங்க என்ன 50 டன் எடுத்தாங்கன்னா ஒரு ரேட்டு, 100 டன் எடுத்தாங்கன்னா ஒரு ரேட்டு, 150, 200 டன். அதாவது எவ்வளவு டன்னேஜ் அதிகமாக எடுக்கிறாங்களோ அந்த மந்த் ரேட் அது. பார்க்குறவங்க நீங்கள் ஒரு என்கொயரி மாரி கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி. கண்டிப்பாக பார்க்குறவங்க இந்த சைலேஜ் தீவனத்தை பற்றி பார்த்தோம். ஸோ வரும் நாட்களில் வந்து நம்ம சார்கிட்ட கேட்டிருந்தோம், சார் இந்த மாதிரி உங்கள் ஃபேக்ட்ரியிலே போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறீங்க, ஒரு லைவ் வீடியோ மாதிரி நம்ம சேனலில் பண்ணலாமா கொஞ்ச நாள் அப்புறம்? கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்க சார். உங்களோட விவசாய ஃபீல்டு அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து மிக்சிங் பண்ணுறீங்க அதெல்லாம் நம்ம காட்டலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். சரி. நம்முடைய டைரி ஃபார்மு ப்ளஸ் ஃபேக்ட்ரி எல்லாமே பார்க்கலாம். சரிங்க சார். தொடர்ந்து உங்கள் நீங்களும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்குங்க. உங்கள் நீங்களும் நம்ம வளரணும். நிறைய பேருக்கு வந்து இது போயிட்டு ரீச் ஆகணும். தேவைப்படுறவங்க இவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.